ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு அனிமே ராக்கர்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பஸ்ஸில் இருக்கிற ஒரு ரெண்டு மெயின் ப்ரொட்டாகனிஸ்டோட பேட்டில் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆலைவன் தலைவன் ஐகர் அகபானேவுக்கும் ட்ரம் கோரியோவுக்கும், அதாவது டான்டே கோரியோவுக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது யார் கெத்துங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ வாங்க இந்த வீடியோவை தாமதிக்காமல் ஆரம்பிக்கலாம் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ஐகர் அகபானே பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுப்போம். ஐகர் அகபானே பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பஸ் டர்போவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெனரேஷன் 3 இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மெயின் ப்ரொடாகனிஸ்ட்டாகவே இருந்தார். அதே மாதிரி முத முதல்ல ப்ரொடாகனிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் ஃப்ளேர் இருக்கும். ஆனால் இவருக்கு முத முதல்ல ரெட் கலரில் ஃப்ளேர் இருந்துச்சு ப்ரொடாகனிஸ்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டைப் ஆஃப் கூல் டைப்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் பேப்ளேட் பஸ் டர்போவில் மட்டும்தான் இவர் கூல். பேப்ளேட் பஸ் டர்போவில் தான் இவர் கூலே, இவர் கூலாகவே இருக்க மாட்டார். ஆனால் பேப்ளேட் பஸ் ட்ரைஸ், பேப்ளேட் பஸ் பார்க்கிங்கில் இவர் செம்ம கூலாக இருப்பார். டர்போவில் அவ்வளோ கூலாக இருக்க மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு செம்மையான பிளேடர். அதே மாதிரி இவர்கிட்ட பேப்ளேட் பஸ் டர்போவில் செம்மையான டார்க் ரெசனன்ஸ் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு பேப்ளேட் இருக்குது, அது பேர் தான் அக்கிலிஸ். இந்த அக்கிலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மூணு அக்கிலிஸ் இருக்குது, மூணு ஜெனரேஷன் இருக்குது. முதல்ல டர்போ ஜெனரேஷனில் ஜி அக்கிலிஸ் அண்ட் டர்போ அக்கிலிஸ். நெக்ஸ்ட் ஜிடி ஜெனரேஷனில் யூனியன் அக்கிலிஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிங் ஜெனரேஷனில் இன்ஃபினைட் அக்கிலிஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா அக்கிலிஸ் கிட்ட இருக்குது, அதாவது நாலு அக்கிலிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பெஸ்ட் அண்ட் எவர் பிளேடருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவர் செம்மையான கூலான ஒரு பிளேடராக இருப்பாங்க, ஆனால் டர்போவை தவிர. அடுத்து நம்ம ட்ரம் கோரியோவை பற்றி பார்க்கலாம். ட்ரம் கோரியோவும் ஒரு பிளேடர் தான், ஆனால் இவர் அழுங்க மூஞ்சி டைப். அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் செம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா இவர் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ளேர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பேப்ளேட் பஸ் ஜிடியில் பார்த்தீங்கன்னா இவர் தனியாக ஜெயிச்சிருக்க மாட்டார், தன்னோட டீமோட ரெயின்போ ஃப்ளாரையும் எடுத்து தான் ஜெயிச்சிருப்பார். அதனாலவே சில பேருக்கு பிடிக்காது, ஏன்னா இவர் தனியாக ஜெயிக்கலைங்கிற ஒரே காரணத்தினால. ஆனால் அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேடர் தான் பேப்ளேட் பஸ். அதே மாதிரி இவர்கிட்ட பேப்ளேட் இருக்கும்ல, அந்த பேப்ளேட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேப்ளேட்ஸ் இருக்குது இவர்கிட்ட. அதுவும் முக்கியமாக ஜிடியில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே சொல்கிறவங்க ட்ராகன் இவரோட பேப்ளேட் பேர். அதில் எத்தனை ஜெனரேஷன் இருக்குன்னு சொல்கிறவங்க ஐஸ் ட்ராகன், எம்பீரியல் ட்ராகன், வேறு வந்து ரெயின்போ ட்ராகன், அப்புறம் வந்து ஹார்ட் ட்ராகன், அப்புறம் வந்து ஸ்பார்க்கிங் ஜெனரேஷனில் ஐ திங்க் என்ன பேப்ளேட்னா டெம்பஸ் ட்ராகன். ஸோ இத்தனை பேப்ளேட்ஸ் இருக்குது. அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப சூப்பர் பேப்ளேட்ஸ். இந்த பேப்ளேட்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அதே விதத்தில் இவரோட ரசனை தனி. ஐகருக்கு போனவை விட இவர்கிட்ட இருக்கிறது செம்மையான கட்டின ஒரு ரெசனன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இவர் தனியாகவே தன்னோட ரெயின்போ மாதிரி கொண்டு வருவாருங்க. இது தாங்க இந்த இவரோட ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு சூப்பரான எபிலிட்டியாக கூட வச்சுருக்காரு. இதை வச்சு மற்ற பிளேடஸை ஸ்டார் மர தோக்கடிக்கலாங்கிற ஒரு ட்ரிக்கையும் வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டார்டிங்கில் அழுங்க முடிச்சா தான் இருப்பார், ஆனால் வேலூர் பஸ் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தான பிளேடராக மாறிடுவார். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டலுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐகர் அகபானேவும் டான்டே கோரியாவும் லான்ச் பண்ணிடுவாங்க. நம்ம ஐகர் அகபானோட இன்ஃபினிட் அகிலிஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே விட மாட்டேன்டா, நான் அட்டாக் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போயிடுவார். அதே விதத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ஃபினைட் அகிலிஸ் வர்சஸ் டெம்பஸ் ட்ராகன். ஏன்னா அதுதான் கடைசியே ஜெனரேஷனில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்ஃபினைட் அகிலிஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் அட்டாக்ங்கிற ஒரு மூவை பயன்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டான்டே கோரியாவும் சும்மா இருக்க மாட்டார், தன்னோட டெம்பஸ் கிளாவை பயன்படுத்துவார். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாகவே போயிட்டு சும்மா தாறு மாறாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்மையாக அட்டாக் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் அகிலிஸ் கொஞ்சம் ஸ்டாமினா குறைஞ்சிரும், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாமினா குறைஞ்சிரும். அதனால் நம்ம இப்போ குவாடை பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இன்ஃபினைட் குவாடை பயன்படுத்துவார். அதனால் தன்னோட ஸ்டாமினாவும் சேஃபாக இருக்கும், அதே விதத்தில் டிஃபென்சிவாகவும் இருக்கும். அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வேணுமா அட்டாக் பண்ணலாமுங்கிறதையும் அவர் பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா வேணுமா அட்டாக் பயன்படுத்தினது தானே அடுத்த பேட்டில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டும் இருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் பார்த்தீங்கன்னா டெம்பஸ் கவுண்டரை பயன்படுத்துவார். டெம்பஸ் கவுண்டரை பயன்படுத்துகிறப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எல்லாம் தூக்கி அடிச்சிடும். அதனால் இந்த பேட்டலில் ட்ரம் கோரியோ, அதாவது டான்டே கோரியோ ஒரு பாயிண்ட் எடுத்துருவார். செகண்ட் பேட்டலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிடுறாங்க. செகண்ட் பேட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம ட்ரம் கோரியோ அட்டாக் பண்ணலாம் முடிவு பண்ணி டெம்பஸ் பிரேக்கை பயன்படுத்துவார்.
டெம்பஸ்ட் பிரேக்கை பயன்படுத்தினா நம்ம ஐகர் போனால் சும்மா இருக்க மாட்டார். தன்னோட ஸ்பெஷலான ஒரு அட்டாக்கான இன்ஃபினைட் வெண்ட், அதாவது இன்ஃபினைட் டைவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாக்கையும் பயன்படுத்துவார். இந்த அட்டாக் ஒரு செம்ம பாதிப்பை கொடுக்கும். அது யாருக்குன்னா டெம்பஸ்ட் ட்ராகனுக்கு. அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த அட்டாக்கை பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் பிரேக்கர், அதை பயன்படுத்துவார் ஐகரக்கு போனேன். அதில் பார்த்தீங்கன்னா நாலு டைப் ஆஃப் பிளேட்ஸோட அது செம்ம வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் கூட இப்போ பயன்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப வேணாம், நம்மளுக்கு டிஃபென்சிவ் மூவ் அவ்வளோ ஒர்த் ஆகாது, அதாவது அது நம்மளுக்கு அவ்வளோ கை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஐகரக்க போனே அந்த செகண்டில் நினைப்பார். நினச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நான் விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரம் கோரியோவை வந்து அட்டாக் பண்ண போவார். அது என்ன அட்டாக்னா வந்துட்டான் டெம்பஸ்ட் பிரேக் அப்படின்னு பயன்படுத்த ஒரே அடியில் ஐகரக பானையோட இன்ஃபினைட் அக்கிலீஸ் சர்வைவல் ஃபினிஷ் ஆயிரும். இப்போ ரெண்டு பாயிண்ட் நம்ம ட்ரம் கோரியோவுக்கு, டான்டே கோரியோவுக்கு. ஓகே, இப்போ தேர்ட் பேட்டில் ஆரம்பிக்குது. தேர்ட் பேட்டில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐகரக பானை ஸ்டார்டிங்கில் கவுண்டர் கொடுத்தா எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நம்ம ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபினைட் பிரேக்கரை பயன்படுத்துவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம டான்டே குரியோ என்ன பயன்படுத்துவார்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்பெஷல் அட்டாக்கான டெம்பஸ் பிரேக் அதையும் பயன்படுத்துவார். ரெண்டும் சரியாக, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரோட மோதுதுங்க. ஆனால் நம்ம ட்ரம், அதாவது டான்டே குரியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் இல்லை, ஐகரக பானை செம்ம பவர். அதனால் பர்ஸ் ஃபினிஷோட ஐகரக பானைக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. அண்ட் அடுத்த பேட்டிலில் ரொம்ப வெறியாக இருக்கார் டான்டே குரியோ. இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து பேட்டிலுக்காக ரெடியாகி லான்ச் பண்ணிடுறாங்க. ஐகரக பானே புது லான்ச் ஸ்டைலை காமிக்கிறார். ஆனால் நம்ம டான்டே குரியோ பழைய லான்ச் ஸ்டைலே காமிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கார் நம்ம ஐகரக பானே. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தன் நடுவில் போய் இருந்துடுறார். அப்புறம் கொஞ்சம் நேரம் சண்டை யோசிக்கிறார், நம்ம ஸ்டார்டிங்லேயே கவுண்டர் அட்டாக் கொடுத்தா இவன் கவுண்டர்றோம், ஆனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக அட்டாக் பண்ணணும்னா உடனடியாக பஸ்ட் ஆகும், அதனால் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே இன்ஃபினைட் குவாடை பயன்படுத்துவார். இவர் பொறுமையாகவே இருக்க மாட்டார். டான்டே குரியோ டக்கு டக்குன்னு போயிட்டு டெம்பஸ் கிளாவை பயன்படுத்துவார். டெம்பஸ் கிளாவை பயன்படுத்தினது பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான பாதிப்பு இன்ஃபினைட் கிளிஸ்க்கு ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாமினா குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிஸ் அந்த ஸ்டேடியத்தோட ஓரத்தில் ஓரப்பகுதி, அந்த ஓரப்பகுதியில் போய் ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்டே தன்னோட அந்த க்ரிப் இருக்குல்ல சைட் க்ரிப்பு, அதை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் ஸ்டேடியத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐகராக்க பானை ஒரு ஸ்பெஷலான அட்டாக் யூஸ் பண்ணுவார். அது அப்படி லைட்டாக சாச்சு இந்த ஸ்டேடியத்துக்கு பக்கம் இருக்காம டெம்பஸ் ட்ராகன் பக்கம் சாச்சு இன்ஃபினைட் பஸ்டர் பயன்படுத்த அப்படின்னு சொல்ல செம்மையா நாலு பிளேட்ஸ், அஞ்சு பிளேட்ஸோட, ஆறு பிளேட்ஸோட, எக்கச்சக்கமாக பிளேட்ஸோட அட்டாக் பண்ணுதுங்க. அப்போ நம்ம ட்ரம் கோரியவும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா டெம்பஸ் பிரேக் பயன்படுத்து ட்ராகன் அப்படின்னு சொல்ல ரெண்டுமே மோதுது. ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க உங்ககிட்ட, பவர் அதிகமாக அட்டாக் யூஸ் பண்ணும் போது ஐகரக பானை தான் டாப்பு. அதனால் ட்ரம் கோரியோ, அதாவது டான்டே குரியோ பர்ஸ் ஃபினிஷோட இந்த பேட்டில் ஜெயித்தது ஐகர் அக்கபானே. அதே மாதிரி இந்த பேட்டில் ஜெயிக்கல, இந்த மொட்டமத்தோட டான்டே குரியோ அண்ட் ஐகர் அக்கபானே மேட்ச்சில் ஜெயித்தது ஐகர் அக்கபானே. அப்புறம் பார்த்தா நம்ம டான்டே குரியோ நான் இன்னும் அந்த பவர்ஃபுல்லாக ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிளம்பிடுவார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐகரக பானைவை ஏன் ஜெயிக்கிறாருங்கிறது காரணத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். பிகாஸ் அவர்கிட்ட நிறைய பிளேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதோட டிப் பேலன்ஸுங்க, ஜெனரேஷன் த்ரீயில் எல்லா பே பிளேட்ஸும் அட்டாக்காக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறேன்னா எல்லா ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கும் சீசன் ஒன் டூ சீசன் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் மோடு தான் இருக்கும். ஆனால் இவருக்கு ஜெனரேஷன் த்ரீக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் அது ஒரு இவருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு மோடாகவே அது அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கார் ஐகரக பானை. அதே மாதிரி அவர்கிட்ட நிறைய குவாட் அட்டாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பவர்ஃபுல்னு சொன்னால், ஏன்னா டெம்பஸ் ட்ராகன் மட்டமாக தான் இருக்கும், அது ரவுண்டாக இருக்கனால கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். பட் இதோட பிளேட்ஸ் இருக்குல்ல, அதனால் அட்டாக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெம்பஸ் ட்ராகன் தோற்றுடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலி இப்போ சர்ஜில் ஒரு எபிசோட் இருக்கும் ரெயின்போ வெர்சஸ் இன்ஃபினிட்டி, அதை நான் பார்க்கல. பட் அதில் யார் ஜெயிப்பான் தெரில. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டி தான் ஜெயிக்கும், ரெயின்போ இல்லை. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கைஸ். அது வரைக்கும்